கைஸ் ஸோ இந்த வீக் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சும்மா ஒரு அவுட்டிங் போகிறாங்க எங்கே போகிறோன்னு. ஆமாம், இந்த பேக் வந்து அவனுது. ஸோ அவருக்கு வந்து போகிற சின்ன பேக் வந்து, ஸோ இதே தெரியும் நான் வந்து சின்ன கம்மியாக தான் லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போவேன்னு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த பிளானும் கிடையாது. வழக்கம் போல் இது அப்படியே போகிற வழியிலேயே எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டே வரேன். ஸோ வாங்க கிளம்பா. இங்கேருந்து நாங்கள் வந்து பைக்கில் போகிறோம். இது வந்து பைக் ட்ரிப் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு கார் ட்ரிப்பு. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து ஆசிட் பிளேஸுக்கு வந்து பைக்கை கொண்டு போயிட்டு பைக் அங்கே போட்டு அங்கேருந்து காரில் போகிறது தான் எங்கள் பிளானு. ஸோ வாங்க இப்போ வந்து நான் கோபி பராகம் ஆசிப் ஷான் நாலே பேர் தான் போகிறோம் இந்த ட்ரிப்பில். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐ திங்க் என் வண்டி சவுண்டை வந்து நான் பேசுறது மேபி கேட்காமல் இருக்கலாம். இன்கேஸ் சவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறமா டப் பண்ணி போட்டுப்பேன். சவுண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா ஆசிட் கடை கிட்டே போக போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆசிட் கடை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த பார்க்கிங்கில் வண்டியை போட்டு அங்கேருந்து நம்ம பள்ளினால கிளம்பி போகிறோம். ஸோ அதுதான் பிளானு. அதுதான் நான் போகிற வழியே சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியில் வந்து எலெக்ஷன் இது எல்லாம் வந்து எப்போ வந்தாலுமே நம்ம வேறு ரோல் பண்ணிடும். என்ன தான் ஆனாலும் நம்ம நேரால் எப்போவுமே இவங்க தான் வருவாங்க. ஸோ காய்ஸ் இப்போ எல்லாருமே ஏறிட்டாங்க உள்ள. இப்போ இங்கே யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து லைட் போடுவேன் கொஞ்சம் செஞ்சு. நீ இதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு எங்கள் அண்ணன் வித்த சாவடி நான் போடுவேன். டே அம்முனரா வித்யா அவனை பார்க்காச்சு பண்ணுற அட்லீஸ்ட். சரி சரி. எங்கள் கூட வந்து இங்கே ஷானர் இருக்கான். அங்கே யாருன்னா வழக்கம் போல் நம்ம ஆள் ஆசிப் இருக்காரு. வாட்ஸ்அப்பில் போட்டு தானே போடுறான். பின்னாடி வந்து கோபி இருக்கார். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம், எங்கே ஷான் வந்திருக்கோம், ஏ டு பி வந்திருக்கோம், திண்டிவனத்துக்கிட்ட வந்திருக்கோம், விழுப்புரம். ஆக்சுவலாக விழுப்புரம் ஏ டு பி கிட்டே நாங்கள் இருக்கோம். அது ஒரு இல்லைன்னா பட்னி போட்டு திருச்சி வரைக்கும் கூப்பிட்டு போயிருப்போம். காரணம் என்ன, இந்த ட்ரிப் எதுக்காக நம்ம போகிறோம்? நினைவு கோப்பை மாரி சூர்யா நினைவு ட்ரிப்பு தான் இந்த ட்ரிப்பு. ஸோ வந்து நம்ம வந்து மினி டிஃபன் சொல்லாச்சு. கோபி ஷானு ஆசிஃப் இவங்கெல்லாம் வந்து பொடி தோசை சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் யோசிப்பாங்க, ஏன் நம்ம வந்து இதுதான் கேவலமாக பண்ணுறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இது காலி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஸ்வீட்ஸு சாப்பிடலாம். என்ன ஸ்வீட், என்ன ஸ்வீட் இது ப்ரோ? ஆசிஃப் சி இர்ஃபான் லைட் ரிவ்யூ ரிவ்யூ பண்ணுங்க. இதில் இமாமி வருதா பாருங்க. ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஃபுல்லாக நாங்கள் டைட்டாக சாப்பிட்டோம். ஸோ இப்போ அடுத்து இதுக்கப்புறம் நான் ட்ரைவ் பண்ண போகிறேன், கோபி உக்காண்ட வர போகிறேன் நம்ம தான். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே போகிற இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம வண்டிக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இது என்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு வந்து ஒரு 10 kilometers 7 kilometers முன்னாடி இருக்கும். ஸோ அப்படின்னா தெரியும் கார் இப்போ வந்து வீல் அலைன்மெண்ட் பார்க்க போகிறாங்க. ஸோ மொத்தம் ஒரு வீலுக்கு வந்து 150 வந்து ஏதோ பேலன்சிங்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு வந்து 300. ஸோ மொத்தமாக ஒரு 1000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் வந்து எப்போவுமே செக் பண்ணிட்டே வரணும். ஸோ இதெல்லாம் வந்து வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு 1 hour 1 hour டைம் யூஸ் பண்ணோம். ஸோ வாங்க இந்த 1 hour எதனா ஒன்று பண்ணால் பண்ணலாம். தெரிஞ்சவங்க இருக்காங்க அதனால நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த கடையை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண இர்ஃபான் தான் எங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இர்ஃபானோட தம்பியை நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். இர்ஃபான் லைட், அவர் இர்ஃபான் லைட் இது வரைக்கும் பாருங்கள். இவர் தான் இர்ஃபான் தம்பி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய்.
இர்ஃபான் தம்பி இருக்காருங்க கூட. ஸோ இவர் வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்து டேபிள் மேலே இலை போடுவாங்க. எங்களை பார்த்தீங்கன்னா இலை ஃபுல் சி டேபிள் ஃபுல்லாக இலை போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பரோட்டா வச்சாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை குஸ்கா வச்சுருக்காங்க நாலு பேருக்கும். சத்தமாக தாங்க பேசுங்க, மைக் வீட்டில் இருக்கு, மைக் பிஞ்சிச்சா கொஞ்சம் பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்புறமா. முட்டை குஸ்கா அது எப்படின்னா பிரியாணியில் வந்து வேறு என்ன பண்ணியிருக்காங்க, பிரியாணியில் வந்து முட்டை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கலாம் அதை. ஸோ கைஸ் இது வந்து எக் சிக்கன் இருக்குது, இது கூட இது வந்து எக்கில் வந்து அப்படியே சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி ஆனியன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனியன் பெப்பர் ஃப்ரை மாதிரி ஒரு சிக்கன் டைப் இது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிய ஃப்ரெண்ட் ரிவ்யூ பண்ணுவார். சாப்பிடுங்க. ஸோ கைஸ் வி ஆர் ஈட்டிங் பெப்பர் சிக்கன். இது பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதோட ஷேப்பு இந்த மாதிரி வந்து நான் பார்த்துட்டே இல்லை. தவளை மாதிரியா சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சரி வாங்க இந்த பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கையை விளையாடாதீங்க. ஏன் உங்களை ஆர்வம் போடுறீங்க? இந்த பாருங்கள் இவர் தான் பெரெக்டராக போட்டு இதெல்லாம் பசி இருக்கலாம் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம வேறு லெவலில் ஒரு பெப்பர் சிக்கன் சாப்பிடணும். வாங்க இது எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். நிறைய கருவேப்பிலெல்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டுருவாங்க. இதை வந்து நம்ம பிச்சு சாப்பிட்றத விட கடிச்சு சாப்பிட்ணும். செம்ம சாஃப்டாக இருக்குது, பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. வேறு நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிறது மட்டன் சுக்கா. பெப்பர் போட்டு ஆனியன் போட்டு ஏங்க தம்னேச்சு வீடியோ எடுக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ண மாட்டேறீங்க. சரி அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, வெரி டெண்டர், வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு காடை, சிக்கனோட தம்பி காடை. அதே மாதிரி மட்டன் சாப்பிட்டாச்சு, இப்போ சிக்கனோட தம்பி காடையை சாப்பிட்டு வேறு லெவல் பண்ணலாம். ஏய் திருப்பிடா, அது காடனே தெரிலடா. குழம்பு கலக்கி வைக்கிறார் அண்ணன். சம்சு இது நான் வந்து நம்மளை வந்து பயங்கரமாக கவனிச்சாரு. அவர் என்னென்ன கொடுத்தாருன்னா என்னென்ன கொடுத்தீங்க நீங்கள் சார்? பெப்பர் சிக்கன், முட்டை சிக்கன், ஆனியன் சிக்கனு, காடை கலக்கி டைட்ஸாக புரோட்டா. இவ்வளவோ நாங்கள் சாப்பிட்டோமா உங்களோட கிச்சனை போய் பார்த்துட்டு வரலாம். கிச்சன் பார்க்கலாம் போய். அப்பா எடுக்குதுடா, பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இங்கே காடை இருக்குது இந்த கடையில். ஆனால் காடை தானே இது, காடை இருக்குது. ஆனால் இது என்ன சிக்கனு? இது சிக்கன் போடுற பேஸ் சிக்கனு. இதில் தான் வந்து ஆனியனு முட்டை இதெல்லாமே போட்டு தனித்தனியாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த இடம் பார்க்க வந்து ஒரு நார்மல் கிச்சன் தான். ஸோ இங்கே இங்கே ஒரு கிரேவி இருக்குது. இது தக்காளி சட்னி, தக்காளி சட்னி, இது தக்காளி சட்னி. ஆமாம், இது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா வேறு லெவலில் இருந்தது. இது நெய் போடுவீங்களா? இதில் நெய்லாம் போடுவோம். நெய் போட மாட்டீங்க, சுக்கா இதுதான். நல்ல போன்லெஸ் பீஸ் மட்டும் போட்டு நல்லா சின்ன சின்ன சின்னதாக பொறிச்சு விட்ருக்காங்க. வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு. இது எப்படின்னா நார்மலாக பெப்பர் போட்டு வைக்கிற மாதிரியா இல்லை வீட்டில்? இல்லை, கோழியை போட்டு வேக வச்சு அப்படியே எடுத்துருவோம். அப்படியே நார்மலாக செய்கிற மாதிரி தான். இது மட்டன் குழம்பா? ஆமாம், அது தலைக்கறி குழம்பு. தலைக்கறி குழம்பு. எங்களுக்கு சாப்பிடும்போது நீங்கள் தலைக்கறி தரவே இல்லை. தலைக்கறி வேக்காது இல்லை. ஓ, வே இன்னும் ரெடி ஆகலாது நைட்டுக்காது. எங்களுக்கு டைம் இருந்ததுனால் நாங்கள் வந்து நைட்டு சாப்பிட்லாம் பார்த்தோம். ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல் போக போகிறோம். ஸோ இதுதான் அந்த கன் சிக்கன், வேறு லெவலில் இருக்குது. அண்ணன் பிஸியாக போட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே எல்லாருக்கும் ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் பாயா இருக்குது. ஆனால் இது லஞ்சுக்கு இல்லை போல். இது வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து டின்னருக்கு தான் தருவாங்களாம். நம்ம வந்து முடிஞ்சால் நம்ம ரிட்டன் மதுரை வழியாக வந்தோன்னா நம்ம மறுபடியும் வந்து டின்னர் சாப்பிட்டு போகலாம். ஸோ எல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். சொல்லு மாமி, வேறு லெவல் கவனிப்பு. ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா பிளான் வச்சுருந்தோம். ஐஸ்கிரீம்லாம் வந்து இடமே இல்லை இப்போ எங்ககிட்ட. எங்ககிட்ட வந்து போயிட்டு நாக் அவுட் பண்ணுறோம்.
இருக்கு ஏன்னா டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. இதை வச்சு நாங்கள் ரெண்டு வாரம் ஓட்டுவோம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் இப்போது இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடைக்கானலில் பார்ப்போம். ஏன் இல்லை இல்லை லொக்கேஷன் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் லொக்கேஷன் சஸ்பென்ஸாக இருக்குது. நாங்கள் உங்கள்கிட்ட லொக்கேஷன் சொல்ல கட் பண்ணுறோம். கொஞ்சம் ஒயர் மட்டும் எடுத்துக்கோடா. என்னால் ரொம்ப டயர்டாகிட்டார் இன்றைக்கி. ஸோ பேலன்ஸ் வந்து நாங்கள் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். So this is Vijaya signing off from Modern Monk Vlog. Bye.